ராமமோகன்ரா வீட்டில அவருடைய அலுவலகத்தில அவருடைய மகன் வீட்டில ரைடு கடந்தாச்சு. இன்னும் எஞ்சி இருப்பது ஓ பன்னீர்செல்வம் மட்டும்தான் இன்னும் எஞ்சி நிற்கிறான். வெகு விரைவில் அந்த அம்பலத்திற்கு வரப்போகிறது. எவ்வளவு நாள் பிஜேபி தயவிலனி ஒளிந்து கொண்டிருக்கலாம் என்று கனவு கொண்டு கொண்டிருக்காது. ஆட்சியை கவிழ்க்கணும் நாங்கள் சொல்லல, கவிழ்க்கணும் சொல்லி கவிழ வேண்டிய அவசியம் இல்லை, அதுவாக கவிழ போகிறது. அதுல எந்த வாசமும் கிடையாது. அமௌண்ட் கம்மியா இருக்கலாம், 5 லட்சம் ரூபாய் given to Dr. Balaji for expenses. HM instructions. HM na health minister. நம்ம விஜயபாஸ்கர் சும்மா சொல்லக்கூடாது, ஆடிட்டரை விட பெரிய கிரிமினல் ஆடிட்டரா இருக்க. கணக்கெல்லாம் பத்திரமா, பால் கணக்கு கூட வீட்டில் எழுதும் போது சிவத்தில் எழுதி வைப்போம், அல்லது ஒரு சின்ன சீட்டில் எழுதி வைப்போம். ஆனா டைப் பண்ணி ரொம்ப பத்திரமா எழுதி வச்சிருக்கேன், ரொம்ப நாணயம். அவர் கைரேகை இல்லை என்று சொல்லி லஞ்சம் கொடுத்த நேரத்தில் அப்பொழுது அவருக்கு 5 லட்சம் ரூபாய் தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அப்பொழுதும் முதலமைச்சராக இருந்தவர் தான் இந்த யோகியன், இந்த உத்தம புத்திரன், சாட்சாத் ஓ பன்னீர்செல்வம் தான் என்பதை இங்க மறந்துவிடக்கூடாது. மடல் வெட்டியோடு சேர்ந்து நின்று மொட்டை அடிச்சுக்கிட்டு பொன்னாடியை பூத்திக்கிட்டு நாதஸ்வர வித்வான் மாதிரி ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு போட்டோ கொடுத்து பத்திரிகையில் வந்த கதை தெரியாதா? மணல் மாபியா சேகர் ரெட்டியினுடைய கொள்ளைக்கு காரணமே இந்த ஓபிஎஸ் தான். இன்றைக்கு ரெண்டாக பிரிஞ்சிருக்கலாம், ஆனா அன்றைக்கு ஒன்றாக இந்த ஊரையே கொள்ளையடிச்ச கொள்ளை கூட்டதான் நீங்கள். ஆர்கே நகர் தொகுதியில் இன்று நடைபெறவிருந்த இடைத்தேர்தலை ரத்து செய்த காரணத்தால் அதற்கு காரணமாக அமைந்திருக்கக்கூடிய அந்த முறைகேட்டில் ஈடுபட்ட தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுத்திட வேண்டும், அதற்காக அதை வலியுறுத்தக்கூடிய வகையில வற்புறுத்தக்கூடிய நிலையில இந்த கண்டன கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். உரையாற்றியவர்கள் எல்லாம் எடுத்து சொன்னார்கள், நியாயமாக இந்த தேர்தல் இன்று முறையோடு நடந்திருக்கும் என்று சொன்னால் அதைத் தொடர்ந்து 15ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிவுற்று அந்த வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் மருது கணேஷ் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற செய்தி கிடைத்ததற்கு பின்னால் இந்த இடத்தில் ஒரு பெரிய ஒரு மாபெரும் வெற்றி விழா கூட்டத்தை நாம் நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் கண்டன கூட்டத்தை இன்று நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்முடைய மருது கணேஷ் அவர்களுக்கு நியாயமாக வாழ்த்து சொல்லக்கூடிய கூட்டமாக இங்கே கூட்டம் நடந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு நேர் மாறாக அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் நடத்தி காட்டியிருக்கக்கூடிய அநீதிகளை அக்கிரமங்களை எடுத்து சொல்லி ஓர் கண்டன கூட்டத்தை நடத்த வேண்டிய அவசியத்திற்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய வேட்பாளர் மருது கணேஷ் அவர்களுடைய வெற்றிக்கு அயராது பாடுபட்டு பணியாற்றி பல்வேறு வகைகளில் துணை நின்றிருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள், தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்கள், செயல் வீரர்கள், அத்துறை பேருக்கும் இந்த மேடைகளை இன்றைக்கு நாமெல்லாம் நன்றி சொல்லி
அவர்களை எல்லாம் பாராட்டக்கூடிய வகையில இந்த கூட்டம் நடைபெற்றிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு நேர் மாறாக அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் இரண்டு பிரிவுகளாக பிரிந்தவர்கள் இந்த தேர்தலில் பண விநியோகம் செய்திருக்கக்கூடிய அந்த அநீதிகளை கண்டித்து நடைபெறக்கூடிய கண்டன கூட்டமாக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேர்தல் ரத்தாகி இருக்கிறது. எல்லோரும் அழுத்த திருத்தமாக உறுதியோடு ஒரு கருத்தை வலியுறுத்தி எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். என்ன என்று கேட்டால், நாம் பெறக்கூடிய வெற்றி, பெற இருந்த வெற்றி, பெறப்போவதாக இருந்த வெற்றி, உறுதியாக பெற இருந்த வெற்றி கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது, அவ்வளவுதான். ஆகவே உறுதியோடு சொல்லுகிறேன், உங்கள் எழுச்சியை, உங்கள் எழுச்சியை, உங்கள் உணர்ச்சியை, உங்கள் ஆர்வத்தை, உங்கள் ஆரவாரத்தை இங்கே நான் காணுகிற நேரத்தில் எனக்கு கிடைக்கிற விடை என்னவென்று சொன்னால், இந்த இடைத்தேர்தல் அல்ல, அல்லது வர இருக்கக்கூடிய இடைத்தேர்தலோ, அல்லது அண்ணன் துரைமுருகன் சொன்னது போல அது பொது தேர்தலோ, அது எந்த தேர்தலாக இருந்தாலும் நாம் தான், நம்முடைய அணிதான் உறுதியாக வெற்றி பெறப் போகிறோம் என்பதை எடுத்து காட்டக்கூடிய வகையில இந்த கூட்டம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த தெம்போடு, அந்த உறுதியோடு, அந்த இருமாப்போடு, இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கொஞ்சம் திமுறோடு நான் இந்த மேடையில நின்று கொண்டிருக்கிறேன். ஆக வரவிருக்கக்கூடிய தேர்தலில் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய, மன்னிக்கவும் ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஒருவேளை மீண்டும் தேதி அறிவிக்கப்பட்டு அந்த தேர்தல் நடைபெறும் என்று சொன்னால், அல்லது பொது தேர்தலோடுதான் இந்த தேர்தல் சேர்த்து நடத்தப்படவிருக்கிறது என்ற அந்த நிலை வருமே என்று சொன்னால், அது எந்த தேர்தலாக இருந்தாலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றியை பெற இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் நான் எடுத்துக் கூற விரும்புகிறேன். இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை என்னவென்று கேட்டால், அதற்கு குறிப்பாக அதிமுக ஆட்சியை பொறுத்தவரையில் ஒன்றை நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இரு காலங்களாக பிரிந்திருக்கிறது. கிமு கிபி என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் கிமு என்று சொல்லுகிறோம், கிறிஸ்து பிறந்ததற்கு பின்னால் கிபி என்று சொல்லுகிறோம். அதுபோல் இப்போ இந்த ஆட்சியில ஜேமு ஜேபி, ஜெயலலிதா மறைந்ததற்கு மறைவதற்கு முன்னால் ஜேமு, ஜெயலலிதா மறைந்ததற்கு பின்னால் ஜேபி. ஜேமு காலத்தில், ஜெயலலிதா மறைவதற்கு முன்னால் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகம் சீரழிந்து, சீர்குலைந்து, சிதைந்து சிதைந்து கட்டெரும்பு கதைக்கு போயிருக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் எந்த தொழிற்சாலைகள் வந்துடவில்லை, முதலீட்டாளர்கள் இனி தமிழகத்தை நம்பி பலர் இல்லை என்று வேறு மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஊழல் ராஜ்யம் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. அப்படி கொடிகட்டு பறந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த ராஜ்யத்தினுடைய, அந்த ஊழல் ராஜ்யத்தினுடைய ஹீரோவாக இருக்கக்கூடியவர் யார் என்று கேட்டால், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அவருக்கு ஆசி வழங்கியவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அல்ல,
போயஸ் கார்டன் இல்ல, அந்த போயஸ் தோட்டத்தில் அமர்ந்து அங்கே கப்பம் வசூலித்துக் கொண்டிருந்தாரே. இன்றைக்கு பெங்களூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரே அம்மையார் சசிகலா அவர்கள் தான். ஆக இந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் யார்? ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஆக முதலமைச்சராக இருந்து ஊழல் வசூலை பொய்யாரமாக செய்தவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஆகவே சசிகலாவுடைய சொத்து குவிப்பிற்கும் இந்த ஆர்கே நகரில் 89 கோடி ரூபாய் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்கு யார் காரணம் என்று சொன்னால், நிதியமைச்சராக, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக, பொதுப்பணித்துறை அமைச்சராக, முதலமைச்சராக இருந்தவர் தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அந்த அளவிற்கு சசிகலாவுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கியவர். ஜெயலலிதா இருந்த போதும் ஜெயலலிதா இல்லாத நேரத்திலும் அவர்தான் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஆர்கே நகர் தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ரத்து செய்தது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் எல்லா சக்திகளை சர்வ வல்லமை படைத்திருக்கக்கூடிய ஒரு சக்தியாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் தேர்தல் ஆணையம். சகல அதிகாரத்தையும் அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தேர்தல் ஆணையம். அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. நான் இன்னும் சொல்லுகிறேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய 4120 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்தியாவில் 4120 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. ஆக அந்த 4120 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தலை நடத்தக்கூடிய சக்தி படைத்ததுதான் தேர்தல் ஆணையம். அதேபோல தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகள், இந்த 234 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தலை நடத்தக்கூடிய உரிமை, அந்த அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்குத்தான் உண்டு. அப்படிப்பட்ட தேர்தல் ஆணையத்திடம்தான் இந்த ஆர்கே நகர் தொகுதியுடைய இடைத்தேர்தலை நடத்த வேண்டிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்தது. தேர்தல் ஏற்பாடுகளை பற்றியெல்லாம் இங்கே சொன்னார்கள். மிகப்பெரிய அளவில் இதுவரையில் இந்தியாவில், இந்தியாவில் உலக அளவில் கூட ஒப்பிட்டு பார்க்கிறவது இந்த அளவிற்கு ஒரு பிரபலமான வகையில், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதுவரையில் எந்த சட்டமன்ற தேர்தலிலும் இதுவரை ஏற்பாட்டை தேர்தல் ஆணையம் செய்திருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த அளவிற்கு செய்தார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 61 பறக்கும் படைகள், அந்த பறக்கும் படைகளில் 279 பேர் காவலர்கள், இருசக்கர வாகனங்களில் 70 பறக்கும் படைகள், 256 நுண் பார்வையாளர்கள், 6 வெளி மாநிலத்தை சார்ந்திருக்கக்கூடிய தேர்தல் பணியாளர்கள். நியாயமாக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 6 பறக்கும் படையைத்தான் நியமிப்பது உண்டு. ஆனால் இந்த இடைத்தேர்தலில் இந்த தொகுதிக்கு 61 பறக்கும் படை அமைக்கப்பட்டது சொன்னார்கள் அவர்கள். அவைகளெல்லாம் முறையாக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அறிவிப்புகளாக வெளியிடப்பட்டது. 61 பறக்கும் படைகள். இதையும் கடந்து 10 கம்பெனி மத்திய போலீஸ் படை, அதையும் மீறி இந்த ஆர்கே நகர் தொகுதிக்குள்ள பெற அணி என்பது வேட்பாளராக தினகரன் நிற்கக்கூடிய அணி. ஆக அவர்கள் என்னென்ன இந்த தொகுதிகளை, இந்த தேர்தலை ஒட்டி என்னென்ன சப்ளை செய்திருக்கிறார்கள், இதை நான் சொல்லல. தேர்தல் ஆணையம் கையில் ஆதாரம் இருக்கு. தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு.
அதிமுகவுடைய ஃபெரா அணியாக இருந்தாலும் சரி, அதேபோல மணல் மாஃபியா அணி, பன்னீர்செல்வத்துடைய அணியாக இருந்தாலும் அவர்கள் இந்த தொகுதியில செய்திருக்கக்கூடிய சப்ளை வாசிக்கிற கேளுங்கள். தொப்பி, சேலை, காமாட்சி குத்து விளக்கு, மின்கம்பம் பொறித்த டி ஷர்ட், ஹார்ட் பேக், எவர் சில்வர் பிளேட், செல்போன் ரீசார்ஜ், 500 ரூபாய் மூட்டுக்கட்டுகள், 2000 ரூபாய் மூட்டுக்கட்டுகள், இவற்றுக்கான எத்தனை எஃப்ஐஆர் விவரம், 35 தகவல் அறிக்கை, 31 லட்சம் ரூபாய் பறிமுதல், பரிசு பொருள்கள் பறிமுதல், 82 பேர் கைது. அது மட்டுமா, அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் வீட்டில் ரயில், அவரை சார்ந்திருக்கக்கூடிய அவருடைய உறவினர்கள் நண்பர்கள், அவருடைய தொழில் கூடங்கள், கல்வி நிறுவனங்கள், இப்படி ஏறக்குறைய ஒரு 35 இடங்களில் வருமான வரி சோதனை. இது ஒரு மிகப்பெரிய பட்டியல். அதே போல விஜயபாஸ்கருக்கு நெருக்கமானவர்களிடம் இருந்து 5 கோடி ரூபாய் பணம் பறிமுதல். விஜயபாஸ்கருடைய கணக்கு பிள்ளை, ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், அவருடைய பெயர் சீனிவாசன். அந்த சீனிவாசனிடமிருந்து வாக்காளருக்கு பணம் விநியோகம் செய்யக்கூடிய 89 கோடி ரூபாய் பணப்பட்டியல். ஆக 89 கோடி ரூபாய் விநியோகம் செய்வதற்கான சென்சிட்டிவ் டாக்குமெண்ட் அத்தனையும் இடம்பெற்றிருக்கு. ஆகவே வருமான வரிப்பு ரெய்டுக்கு பிறகு இந்த ஆர்கே நகர் தொகுதியில் நடைபெறவிருந்த இந்த இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் ரத்து செய்திருக்கிறது. அப்படி ரத்து செய்கிற நேரத்தில் தேர்தல் ஆணையம் ஒரு 29 பக்க அறிக்கையை வெளியிடுகிறது, என்ன காரணத்திற்காக தேர்தல் ரத்து செய்யப்படுகிறது என்று. அதில் அவர்கள் தொடக்கத்திலே குறிப்பிடுகிறார்கள், பிரம்மாண்டமான திட்டமிடப்பட்ட பண விநியோகம் நடைபெற்றிருக்கிறது, வருமான வரித்துறை சோதனைகளில் சிக்கி இருக்கக்கூடிய ஆவணங்கள் அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறது, ஒவ்வொரு மாதமும் ஊழல் பண வசூல் பேரதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. அதில் நான் சிலவற்றை மாத்திரம் குறிப்பிட விரும்புகிறேன். டிரான்ஸ்பர் அண்ட் போஸ்டிங் மூலம் வசூல் தொகை 2,38,75,000 ரூபாய். எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் அலுவலக உதவியாளர் பணிக்கு நியமனம் மூலம் வசூல் 32 லட்சம் ரூபாய். தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தின் மூலம் வசூல் 67 லட்சம் ரூபாய். இஎஸ்ஐ மூலம் வசூல் 61 லட்சம் ரூபாய். இப்படி நவம்பர் 2016 விஜயபாஸ்கருடைய வசூல் மட்டும் 5.16 கோடி ரூபாய். ஆக இப்படிப்பட்ட இமாலய ஊழல் நடைபெற்ற நேரத்தில் யார் முதலமைச்சர் தெரியுமா? சாட்சாத் இதே ஓ பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர் என்பதை நீங்க மனசுல பதிவு வச்சுக்கணும். ஆக ஒரு அமைச்சர் ஒரு மாதத்தில் 5 கோடி ரூபாய் ஊழல் என்றால், ஒரு வருஷத்துக்கு 12.5 60 கோடி ரூபாய். ஆக ஒரு வருஷத்துக்கு 60 கோடி ரூபாய், 5 வருஷத்துக்கு ஒரு அமைச்சருடைய வசூல் எவ்வளவு தெரியுமா? 300 கோடி ரூபாய். அப்படி என்றால் தமிழகத்தில் 31 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஆக 5 வருஷத்திற்கு எத்தனை கோடி என்று கணக்கு போட்டு பார்த்தால் 3,600 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது என்று தெளிவாக தெரிகிறது. இப்ப நான் சொன்னதெல்லாம் வெறும் டிரான்ஸ்பர் போஸ்டிங்க்கு தான், சின்ன சின்ன காரியத்துக்கு தான், சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் இந்த ஊழல் 3,600 கோடி ரூபாய். இதை கடந்து கான்ட்ராக்ட்ல மணல் கொள்ளையில, கிரானைட் கொள்ளையில, தாது மணல் கொள்ளையில
இன்னும் எத்தனை லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பார்கள். ஆகவே நான் இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்ள விரும்புவது, அதற்கெல்லாம் உடனடியாக ஒரு விசாரணை கமிஷன் அமைத்தாக வேண்டும் என்பதை நான் இந்த மேடைகளை வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு டாக்டர் பாலாஜி, அது ரெண்டு நாளா பத்திரிகையில செய்திகள் தொடர்ந்து வருது. அமௌண்ட் கம்மியா இருக்கலாம், 5 லட்சம் ரூபாய் given to Dr. Balaji for expenses, HM instructions. HM na health minister. நம்ம விஜயபாஸ்கர் சும்மா சொல்லக்கூடாது, ஆடிட்டரை விட பெரிய கிரிமினல் ஆடிட்டரா இருக்க, கணக்கெல்லாம் பத்திரமா, பால் கணக்கு கூட வீட்டில் எழுதும் போது செவத்தில் எழுதி வைப்போம், அல்லது ஒரு சின்ன சீட்டில் எழுதி வைப்போம். ஆனா டைப் பண்ணி ரொம்ப பத்திரமா எழுதி வச்சிருக்கிறேன், ரொம்ப நாணயிஸ்தன். டாக்டருக்கு 5 லட்சம் ரூபாய், யார் அந்த டாக்டர் பாலாஜி? அரசு பொது மருத்துவமனையில அரசு ஊழியராக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவர். அந்த மருத்துவர் மருத்துவருக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதாக விஜயபாஸ்கர் எழுதி வைத்திருக்கக்கூடிய, டைப் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த கணக்கில் இருக்கு. ஆக எதற்காக அந்த 5 லட்சம் கேட்டீங்கன்னா, அவர் 5 லட்சம் ரூபாய் அந்த பாலாஜிக்கு வழங்கிய தேதி 1/11/2016. அன்றைக்கு அவருக்கு 1/11/2016. அதற்கு முன்புதான் 3 இடைத்தேர்தல்களை சந்திச்சோம். நாம திருப்பரங்குன்றத்துல, அரவக்குறிச்சியில, தஞ்சாவூர்ல. அந்த தேர்தலில் அதிமுகவுடைய வேட்பாளருக்கு சின்னம் ஒதுக்குவதற்காக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கையொப்பம் இடணும் அந்த படிவத்தில். ஆக அந்த படிவத்தில் அவர் கையெழுத்து போட முடியாதனால உடனும் அவருக்கு இடம் கொடுக்கல, அவருடைய கையெழுத்து போடக்கூடிய நிலையில இல்லை. அதனால் அவரிடத்துல கைரக கை நாட்டு பெற்று அந்த கைரேகையை பெறுகிற போது அதற்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். இது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுடைய கையெழுத்து தான் என்று சர்டிபிகேட் கொடுக்கணும். அதற்கு சர்டிபிகேட் கொடுப்பது யார்? டாக்டர் பாலாஜி. அவர் அரசு ஊழியர், சென்னை பொது மருத்துவமனையிலே பணிமருந்து கொண்டிருக்கக்கூடியவர். ஆகவே நான் அப்பொழுதே கேட்டேன் இந்த செய்தி வந்த உடனே. ஆக ஒரு டாக்டர் அரசு ஊழியராக இருக்கக்கூடிய, அரசு சம்பளத்தை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் முதலமைச்சருடைய கையெழுத்து, முதலமைச்சருடைய கை நாட்டு உண்மைதான் என்று சொல்வதற்கு அவர் 5 லட்சம் ரூபாய் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அப்போ ஏதோ தவறு நடந்திருக்கிறது. அது ஜெயலலிதாவுடைய கையெழுத்தே கிடையாது, வேறொரு கையெழுத்தை, அந்த ஜெயலலிதா கையெழுத்து என்று சொன்ன காரணத்தால் அதற்கு லஞ்சம் கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் அப்பொழுதே பல இடங்களில் சொன்னேன் தேர்தல் பிரச்சாரத்தில். ஆனால் திடீரென்று நேற்றைக்கு பாலாஜி அறிவிப்பு வெளியிடுகிறார். என்ன தெரியுமா? நான் 5 லட்சம் ரூபாய் பெற்றேன் என்று சொன்னார் அவர். எதற்கு என்று கேட்டால், ஓட்டலில் லண்டன் டாக்டர் தங்கிய நேரத்தில் 5 லட்சத்திர ஓட்டலுக்கு நான் பெற்றேன் என்று சொல்லியிருக்கிறார். இதில் என்ன வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சரில் இருந்து ஏறக்குறைய ஒரு 7 அமைச்சர்கள் பட்டியலை நீங்க படிச்சிருப்பீங்க. 13 கோடி, 11 கோடி, 16 கோடி என்றெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகை ஓட்டுக்காக, இதெல்லாம் தவறு போலி என்று எல்லா அமைச்சர்களும் மறுத்திருக்கிறாங்க. ஆனால் அதே பட்டியலில் வந்திருக்கக்கூடிய பாலாஜி மறுக்கல, நான் 5 லட்சம் ரூபாய் வாங்கியது உண்மை என்பதை அவர் ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருக்கிறார். இப்ப திடீரென இன்னும் காலையிலிருந்து பத்திரிகை எடுத்து பார்த்தா அவர் சொல்லுகிறார், நான் எங்கேயும் செய்தி சொல்லல, எங்கேயும் பேட்டி கொடுக்கல. காரணம், அமைச்சர்கள் மிரட்டி இருக்கிறாங்க, ஆட்சியாளர்கள் அவரை அடித்து மிரட்டி இருக்கிறார்கள். மிரட்டிய காரணத்தால் இப்ப திருப்பி சொல்லுகிறார். ஆனால் அவர் பேசிய பேச்ச வாட்ஸ்அப்ல இன்றைக்கு காலையிலிருந்து அந்த வெளி வந்து கொண்டிருக்கிறது. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அப்போது 5 லட்சம் ரூபாய்
அவர் கைரேக இல்லை என்று சொல்லி லஞ்சம் கொடுத்த நேரத்தில் அப்பொழுது அவருக்கு 5 லட்சம் ரூபாய் தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அப்பொழுதும் முதலமைச்சராக இருந்தவர் தான் இந்த யோகியன், இந்த உத்தம புத்திரன் சாட்சாத் ஓ பன்னீர்செல்வம் தான் என்பதை இங்க மறந்துவிடக்கூடாது. ஆகவே விஜயபாஸ்கர் ஊழல் மட்டுமல்ல, 5 வருஷத்தில் இப்ப நடந்திருக்கக்கூடிய ஊழல்கள் உறுதியாக சொல்லுகிறேன், ஓ பன்னீர்செல்வத்திற்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பே கிடையாது. காரணம், அவர்தான் அன்றைக்கு முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறார், நிதியமைச்சராகவும் இருந்திருக்கிறார், பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். இத்தனை இலாக்காக்களை கவனித்துக் கொண்டிருந்த இந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிச்சயமாக இந்த ஊழலுக்கு தொடர்பு உண்டு என்பதை நான் அழுத்த திருத்தமாக இந்த மேடையில பகிரங்கமாக குற்றம் சுமத்த விரும்புகிறேன். மனம் கதை தெரியாதா? மனவெட்டியோடு சேர்ந்து நின்று மொட்டை அடிச்சுக்கிட்டு பொன்னாடியை போத்திக்கிட்டு நாதாசிரி வித்வான் மாதிரி ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு போட்டோ கொடுத்து பத்திரிகையில் வந்த கதை தெரியாதா? மணல் மாஃபியா சேகரெட்டியினுடைய கொள்ளைக்கு காரணமே இந்த ஓபிஎஸ் தான். ஆகவே மணல் ரெட்டி வீட்டில் ரைடு நடந்தாச்சு. அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் வீட்டில், அவருடைய அலுவலகத்தில், அவருடைய மகன் வீட்டில் ரைடு நடந்தாச்சு. இன்னும் எஞ்சி இருப்பது ஓ பன்னீர்செல்வம் மட்டும்தான். இன்னும் எஞ்சி நிற்கிறான். வெகு விரைவில் அந்த அம்பலத்திற்கு வரப்போகிறது. எவ்வளவு நாள் பிஜேபி தயவில் நீ ஒளிந்து கொண்டிருக்கலாம் என்று கனவு கொண்டு கொண்டிருக்காத. இன்று இல்லாவிட்டால் என்றைக்காவது இந்த நாட்டுக்கு ஓபிஎஸ் அவர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும் என்பதை நான் அழுத்த திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு ரெண்டாக பிரிஞ்சிருக்கலாம், ஆனா அன்றைக்கு ஒன்றாக இந்த ஊரையே கொள்ளையடிச்ச கொள்ளை கூட்டம் நீங்கள். இன்றைக்கு அந்த பணம் தானே இந்த ஆர்கே நகர் தொகுதியில் ஆளுங்கட்சி ரெண்டாக பிரிந்து 2 பேரும் போட்டி போட்டுக் கொண்டு வாக்காளர்களை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். வருமான வரித்துல ரயிலில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, கல்வி அமைச்சர் செங்கோட்டையனுக்கு 13.13 கோடி ரூபாய், முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 13.27 கோடி ரூபாய், வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசனுக்கு 12.83 கோடி ரூபாய், மின்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கமணிக்கு 12.67 கோடி ரூபாய், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வேலுமணிக்கு 14.91 கோடி ரூபாய், நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமாருக்கு 11.68 கோடி ரூபாய், மாநிலங்களின் உறுப்பினராக இருக்கக்கூடிய வைகலிங்கத்திற்கு 11.13 கோடி ரூபாய், ஆக மொத்தம் 89 கோடி ரூபாய். ஆகவே ஃபெரா அணியை சார்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அணியாக இருந்தான், மணல் மாஃபியா அணியை சார்ந்திருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய அணியாக இருந்தாலும் போட்டி போட்டுக் கொண்டு இந்த தமிழகத்தையே சூறையாடி இருக்கிறார்கள். அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு 5 லட்சம் கோடி ரூபாய் இந்த தமிழகம் கடனில தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. தேர்தலை ரத்து செய்தது ஏன்? தேர்தல் ஆணையத்தை பற்றி எல்லோரும் குறிப்பிட்டு சொன்னார்கள். இன்றைக்கு இந்த தேர்தல் ஆணையத்தை ரத்து செய்திருக்கா என்று சொன்னால் நான் கூட நாளை காலை முரசொலியில என்னுடைய அறிக்கை வருகிறது, அந்த அறிக்கைகளை குறிப்பிட்டிருக்கிறேன். மாலையில கூட செய்தி வந்திருக்கலாம். என்ன காரணம் தேர்தலை நிறுத்த வேண்டிய அவசியம்? தவறு செய்தவர்கள் யார்? ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பறையில் பரீட்சை நடக்குது, ஒரு 5-40 பேர் உட்கார்ந்து பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த பரீட்சையில ஒருவன் காப்பி அடிக்கிறான்,
காப்பிடிக்கிற காரணத்தால் அவனை தண்டித்து வெளியிலே அனுப்பணும். இல்லை இல்லை, 40 பேர் வெளியிலே போங்க என்று சொன்னால் என்ன நியாயம்? நான் கேட்கிறேன், ஏன் தேர்தல் ஆணையம் தன்னுடைய அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் இந்த கேள்வி. எப்போ உங்களுக்கு சந்தேகம் வருதோ, எப்போ உங்களுக்கு செய்திகள் வருதோ, புகார்கள் வருதோ, எப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் என்று தெரிகிறதோ, ஆணையத்தின் மூலமாக இவ்வளவு பாதுகாப்புகள் போட்டிருக்கீங்க, கேமரான்னு சொல்றீங்க, சிசிடிவி கேமரான்னு சொல்றீங்க, செக் போஸ்ட் சொல்றீங்க, ஆக பறக்கும்படின்னு சொல்றீங்க, மோட்டார் சைக்கிளில் சுற்று சுற்றி வருவார்கள் என்று விளம்பரம் செய்கிறீங்க. எப்போ உங்களுக்கு சந்தேகம் வந்ததோ அப்போ என்ன செஞ்சிருக்கணும்? அது முதலமைச்சராக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் அவர்களை தொகுதியை விட்டு வெளியிலே நீங்க அனுப்பியிருக்க வேண்டாமா? ஏன் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எங்கள் மீது கூட உங்களுக்கு சந்தேகம் வரும் என்று சொன்னால் எங்களையும் நீங்க அனுப்பியிருக்கலாமே. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தோழர்களோ அல்லது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களோ தவறு செய்கிறார்கள் என்ற செய்தி உங்களுக்கு வரும் என்று சொன்னால் முறையாக நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கலாமே. ஏன் எடுக்கல? இன்றைக்கு தமிழகத்தில் 60,000+ வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. 60,000+ வாக்குச்சாவடிகள் ஒட்டுமொத்த 234 தொகுதிகள் தமிழகத்தில் இருக்கு. அந்த 60,000+ வாக்குச்சாவடிகளில் தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு. ஆர்கே நகர்ல வெறும் 256 வாக்குச்சாவடிகள் தான். 60,000+ வாக்குச்சாவடிகள் தேர்தல் நடத்தக்கூடிய நீங்கள் வெறும் 234 தொகுதிகளில் தேர்தல் நடத்த உங்களால் முடியலையா? காரணம், அந்த அளவிற்கு சசி அணியும் பன்னீர்செல்வம் அணியும் இன்றைக்கு முற்றிலுமாக இந்த தேர்தலை வைத்து ஜனநாயகத்தில் சீர்குலைத்திருக்கிறார் என்பதுதான் இதிலிருந்து தெரிகிறது. இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வந்தாக வேண்டும். என்ன அந்த நிரந்தர தீர்வு? தேர்தல் ரத்தாவதற்காக துணை நின்ற, தேர்தலை நடத்த விடாமல் தடுத்திருக்கக்கூடிய, அது முதலமைச்சராக இருந்தாலும் எப்படிப்பட்ட அமைச்சராக இருந்தாலும் அவர்களை எல்லாம் உடனடியாக நீங்கள் கைது செய்தாக வேண்டும் என்பதுதான். வருமான வரித்துறை ரயில்களை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்களே, அந்த ரயிலின் அடிப்படையில் விஜயபாஸ்கரை கைது செய்திருக்க வேண்டாமா? இந்நேரம் அவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்க வேண்டாமா? ஆகவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், இன்று காலையில் எங்களுடைய முதன்மை செயலாளர் தான் என் துரைமுருகன் அவர்கள், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள், நம்முடைய ஆலந்தூர் பாரதி அவர்கள், மும்பை மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மாநில திமுக அமைப்பாளர் மீரானவர்கள், இந்த 4 பேரும் தமிழகத்தினுடைய ஆளுநர் பொறுப்பில் இருக்கக்கூடிய மாண்புமிகு வித்யாசாகர் அவர்களை மும்பையில் போய் சந்தித்து அவரிடத்தில் போய் கோரிக்கை எடுத்து சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். சிபிஐ விசாரணை நடத்தணும், இந்த தேர்தல் நிறுத்தப்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கக்கூடிய முதலமைச்சரையும் மற்றும் இருக்கக்கூடிய அமைச்சருடைய பதவியை நீக்கணும், நீங்கள் நன்றாக கவனிக்கணும். ஆட்சியை கவிழ்க்கணும் நாங்கள் சொல்லல, கவிழ்க்கணும் சொல்லி கவிழ வேண்டிய அவசியம் இல்லை, அதுவாக கவிழப் போகிறது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. திமுக கழகத்தின் கொள்கை, இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைவருடைய கொள்கை என்றைக்கு 356 பயன்படுத்த வேண்டும் என்பதில் நாங்கள் அக்கறை எடுத்துக் கொண்டது கிடையாது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆகவே புலார் தந்து விட்டு வருகிற நேரத்தில் கவர்னர் என்ன சொல்லி இருக்கிறார், என்ன நடவடிக்கை எடுக்க இருக்கிறார் என்பதை வெளிப்படையாக சொல்ல வாய்ப்பில்லை என்று சொன்னாலும் சூசகமாக அவர் உங்களிடத்தில் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். ஆகவே இன்று நடந்திருக்கக்கூடிய இந்த முறைகேடுகள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த தொகுதிகளில் வேற எந்த தொகுதிகளும் 234 தொகுதிகளும் நிச்சயமாக நடைபெறக்கூடாது என்பதைத்தான் இந்த கூட்டத்தில் நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம்.
அதை உறுதி செய்யக்கூடிய வகையில தேர்தல் கமிஷன் இருக்க வேண்டும். அதற்கு ஏதேனும் சட்ட திருத்தங்கள் திருத்த வேண்டுமா? ஏதேனும் புதிய விதிமுறைகளை கொண்டு வந்துட வேண்டுமா? கொண்டு வாரே. அதை நாங்கள் இருகரம் கூப்பி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வரவேற்க கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் மட்டும் மேடையில் இருக்கக்கூடிய எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள், தொலைவர் கட்சியை சார்ந்த தோழர்கள் அத்தனை பேரும் அதை வரவேற்க காத்திருக்கிறார்கள். ஆக நான் இறுதியாக தெரிவிக்க விரும்புவது, இனி தமிழகத்தில் இந்த ஆட்சி நீடிப்பது நல்லதல்ல, தமிழக மக்களுக்கு நல்லதல்ல, தமிழ்நாட்டிற்கல்ல, ஏன் இந்தியாவினுடைய தேச நலனுக்கு நல்லதல்ல. ஆகவே நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், இந்த கடந்த 5 ஆண்டு காலம், இப்ப இருக்கக்கூடிய இந்த 1 ஆண்டு காலம், ஆக இந்த காலகட்டங்களில் இந்த ஆட்சியை பயன்படுத்தி கொள்ளையடித்திருக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது உடனடியாக ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்துடைய நோக்கம். எனவே இந்த கேடுகட்ட ஆட்சிகளிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு தயாராவோம், தயாராவோம் என்ற அந்த உறுதியோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். தொடர்ந்து 3 ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம். நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர். இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ். இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது. இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது. உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம். எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி, எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும். எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள். எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், நம்பர் 21 ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், சிஐடி காலனி, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கும், அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க், ஆழ்வார்பேட் பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர் 0863-11-02-3903 என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள். மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் BKDNO620863. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும். நன்றி.